फ्रेंड्स நீங்க பாத்துட்டது फ्लेवर्स ஆஃப் செட்டிநாடு தான் உங்க வள்ளிக்கண்ணா என்னோட வீடியோஸ்லாம் கண்டினியூஸா பாருங்க என்னோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா நீங்க அப்பனா தாராளமா Subscribe பண்ணலாங்க ஏன் கேக்குறீங்களா செட்டிநாடோட ஆத்தென்டிக் फ्लेवर्स மட்டும் இல்லங்க இன்னும் டிஃபரண்ட் டிஃபரண்டா நம்ம நாவுக்கு சுவை தரக்கூடிய நிறைய டிஷஸ் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்லோட் பண்ணிட்டே இருப்பேங்க நீங்க தாராளமா Subscribe பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களோட फ्रेंड्स and ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே ஈஸியா சிம்பிளா செய்யற மாதிரி ரொம்பவே டேஸ்டியா கூட இருக்குற மாதிரி मटन कोत्तुकरी कडलपरुप्पु पोट्टु एप्पडी सेय्यरदुन्नु पार्क्कलाम वांगा वीडियोक्कुल्ल पोलाम इन्नैक्कु नाम मटन कोत्तुकरी एप्पडी सेय्यरदुन्नु पाथरलाम नान उंगलुक्कु इंग्रेडिएंट्स लाम डिस्क्रिप्शन बॉक्सல போட்டுருக்கேன் நீங்க போய் பாத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா குக்கர்ல தான் நான் இன்னைக்கு மட்டன் கொத்துக்கறி செய்ய போறேன் ஒரு குக்கர் அடுப்பு வச்சு ஆன் பண்ணியாச்சு ஆயில் 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம் ऑयल सूडा आयिडुच्चु नम्म सोंबु पोट्टरलाम सोंबु पोरिंजதுக்கு அப்புறம் கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2 நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம குக்கர்ல விடுறதுனால நீங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்ல ஏனா குக்கர்ல நல்லா வெந்துரும் வெங்காயம் வெள்ள போடலாம் அதே மாதிரி ஒரு 7-8 பல் பூண்டை 1-2 நறுக்கி வச்சிருக்கேன் அது நம்ம இதல பூண்டு ஏற்கனவே போட்டுட்டதால இஞ்சி பேஸ்ட் கொஞ்சமா போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா பெரிய தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம் அது மட்டன் கொத்துக்கறிக்கு பாத்தீங்கன்னா கடையில கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பெருசா கொத்தி எடுத்து தருவாங்க நான் 400 கிராம் எடுத்துர்க்கேன் இன்னைக்கு அத வந்து நல்லா அலசி புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் மட்டனை போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு தரக்கு தரக்கி விடுங்க இப்போ நம்ம மட்டனை ஒரு தரக்கு தரக்கியாச்சு கலர் பாத்தீங்கன்னா மட்டனோட கலர் வந்து வெளுத்தாப்புல வந்துரும் இந்த ஸ்டேஜ்ல சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கோங்க நம்ம மட்டன்லயே ஏற்கனவே தண்ணி விட்டுக்கிட்டு வரோம் அதனால நீங்க அரை டம்ளர் தண்ணி ஊத்தினா போதும் சோ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிட்டு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி மூடி வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்க இந்த கறி பாத்தீங்கன்னா இளங்கறி அதனால 2 விசில் விட்டா போதும் இதே நீங்க முத்தின கறியா இருந்துச்சுனா 3 விசில் 4 விசில் விட்டுக்கலாம் இப்போ பாருங்க தண்ணி ஊத்தியாச்சு நல்ல மலமலன்னு ஒரு கொதி வந்தோனே குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸி தான் இந்த பிரிபரேஷன் டக்குன்னு முடிஞ்சிரும் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தியாச்சு குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்பூன்ல 2 ஸ்பூன் கடலைப்பருப்புங்க கடலைப்பருப்பு தான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் 2 स्पून கடலைப்பருப்பு போட்டாச்சு இது இப்போ நம்ம நல்லா கிண்டிட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துறலாம் இப்போ பாருங்க நம்ம 2 விசில் விட்டு ஸ்டீம் அடங்கிடுச்சு நம்மளோட மட்டன் கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தண்ணி இருக்குது இல்லையா இது நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா சுண்ட விட்டு எடுத்தீங்கன்னா உங்களோட மட்டன் கொத்துக்கறி ரெடி ஆயிடும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான டிஷ் தான் நீங்க மட்டன் வாங்கி வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சீங்கன்னா போதும் எல்லாத்தையும் கடகடன்னு அடுப்புல போட்டு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிருங்க இதுல நீங்க இந்த கடலை பருப்பு இருக்குலையா அதுதான் உங்களுக்கு சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இடையில இடையில கிரன்ச்சியா வரும் இந்த தண்ணியில நல்லா சுண்ட விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிரலாம் பவுல்ல எடுத்து வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க தண்ணியில நல்லா சுண்டிருச்சு பாத்தீங்களா ரொம்பவே சுவையான ஈஸியான டிஷ்ங்க இது மட்டன் கொத்துக்கறி கடலைப்பருப்பு போட்டு கண்டிப்பா வீட்ல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க Thank you.